பூம்புகார் கடலில் குளிக்க சென்ற 11ஆம் வகுப்பு மாணவன் கடலில் மூழ்கி உயிரிழப்பு. மயிலாடுதுறை நீடூர் நெய்தவாசல் கிராமத்தைச் சேர்ந்த பாபு மகன் ஆதித்யன் 11ஆம் வகுப்பு படிக்கும் இவர் கடந்த 25ஆம் தேதி உறவினர்களுடன் பூம்புகார் கடற்கரைக்கு சென்றுள்ளார். அப்பொழுது உறவினர்களுடன் கடலில் குளித்துக் கொண்டிருந்த போது ஆதித்யன் கடல் அலையில் சிக்கி காணாமல் போயுள்ளார். இது குறித்து உறவினர்கள் அளித்த தகவலின் பேரில் கடலோர காவல் படையினர் சம்பவ இடத்திற்கு வந்தனர். தொடர்ந்து தீயணைப்புத்துறையினர் மற்றும் மீனவர்கள் உதவியுடன் மாணவனை தேடும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் மாணவன் உடல் நீண்ட நேரம் தேடியும் கிடைக்காததால் தொடர்ந்து 2வது நாளாக தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது மாணவன் உடல் பூம்புகார் கடற்கரையோரம் கருங்கற்கள் கொட்டி வைக்கப்பட்டுள்ள பகுதியில் சிக்கியுள்ளதைக் கண்டுபிடித்தனர். இதனைத் தொடர்ந்து நீண்ட நேரம் போராடிய கடலோர காவல் படையினர் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் மாணவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மாணவன் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை அழுத்தியுள்ளது.